ஜோக்ஸ் கேட்டு கடுப்பாடாதீங்க. ஒரு டாக்டர் வேலைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்றாரு, ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வேலை கிடைக்கல. அவரே கடைசியா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு கிளினிக் வெளியே ஒரு போர்டு இப்படி மாட்டுறாரு, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு டாக்டர் ஃபீஸ் 200 ரூபாய், அப்படி சரியாகலன்னா நான் 2000 ரூபாய் தருவேன்ட்டு. அதை பார்த்த ஒரு லாயர் இவர்கிட்டருந்து எப்படியாவது 2000 ரூபாய் ஆட்டையை போட்டுடணுன்ட்டு உள்ளே வராரு. வந்து, டாக்டர் எனக்கு டேஸ்டே தெரியுமா டாக்டர், என்ன பண்ணான்னு கேட்குறாரு. உடனே டாக்டர், நர்ஸ் அந்த 12 நம்பர் பாக்ஸில் இருக்க மருந்தெடுத்து ஒரு 3 ட்ராப்ஸ் நோயாளியோட வாயில் ஊற்றுங்கன்னு சொல்கிறாரு. 3 ட்ராப்ஸ் அப்படி வாயில் ஊற்றினதும் அந்த நோயாளி, டாக்டர் இது கெரோசின், இது எதுக்கு வாயில் ஊற்றுறீங்கன்னு கேட்குறாரு. உடனே டாக்டர், கங்க்ராட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் திரும்பவும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபீஸ் 200 ரூபாய் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு. கடுப்பான லாயர் 1 வாரம் கழிச்சு மறுபடி வராரு. வந்து டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ஞாபக சக்தியே இல்லை டாக்டர், எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட டாக்டர், நர்ஸ் அந்த 12 நம்பர் பாக்ஸில் இருக்க மருந்தெடுத்து நோயாளியோட வாயில் 3 ட்ராப்ஸ் விடுங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த லாயர், டாக்டர் அது கெரோசின், லாஸ்ட் டைம் தானே கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களான்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர், கங்க்ராட்ஸ் உங்களுக்கு ஞாபக சக்தி திரும்ப வந்துடுச்சு, 200 ரூபா ஃபீஸை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு. கடுப்பான லாயர் 1 மாதம் கழிச்சு திரும்ப வராரு. இந்த வாட்டி எப்படியாவது 2000 ரூபாய் அவர்கிட்டருந்து வாங்கிடணுன்ட்டு வந்து, டாக்டர் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர், எல்லாமே இருட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட டாக்டர், இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 2000 ரூபாய் எடுத்துக்கங்கன்னு காசு எடுத்து கொடுக்குறாரு. அந்த லாயர் அந்த நோட்டை கொஞ்ச நேரம் பார்த்து, டாக்டர் இது 200 ரூபாய், 2000 ரூபாய் கிடையாதுன்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர், கங்க்ராட்ஸ் உங்களுக்கு பார்வை திரும்ப வந்துடுச்சு, டாக்டர் ஃபீஸ் 200 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. மண்ட பத்திரம்.